இன்றைய வாக்குத்தத்தம் ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கேட்கும்போதே நம்முடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது இந்த வசனம். இன்றிலிருந்து நேற்று வரைக்கும் நீங்கள் தோல்விகளை சந்தித்தீர்கள், அவமானங்களை சந்தித்தீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, இன்றிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய காரியங்களை மறந்து விடுங்கள், தோல்விகளை மறந்து விடுங்கள், இன்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன் என்று மனதார இயேசுவின் நாமத்தில் உச்சரியுங்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது சரி, இப்பொழுது நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தோங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகாய 2:17 வசனத்தை வாசிக்கின்ற போது மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் தேவை என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிறோமோ அன்றைக்கே இந்த தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம்மை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.